ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப்பை எது தேடிட்டு இருக்கீங்களா? உங்கள் நீங்கள் தேடக்கூடிய ஜாப் இதுவாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பேஸ் பண்ண ஜாப் தான் இது. இதில் வந்து நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த விதமான அடிப்படை கல்வி தகுதியும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 18 வயசு ஆகி உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும், இந்த ஜாப்பை வந்து நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். மாதம் இந்த ஜாப் மூலிமா உங்களுக்கு 10,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் வரைக்குமே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அனைத்து விதமான ஆண்கள் பெண்கள் மற்றும் இளத்தரசிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம். நீங்கள் இதை ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற ஜாப் கூட இதுவும் வந்து பார்ட் டைமாக எடுத்து நீங்கள் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லிங்க்ஸ் வந்து இருக்கும். அந்த நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்புக்குள்ளே வந்துருங்க. ஜூம் ஆப் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஜாப்பை நீங்கள் செஞ்சு அப்புறம் என்னங்க ஏர்ன் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்ட ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் மூலிமா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பற்றின ரிலீஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சவுதர்ன் ரயில்வேல சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃப், ஓகேங்களா? பேராமெடிக்கல் ஸ்டாஃபுக்கான கான்ட்ராக்ட் பேஸில் இந்த ஜாபை வந்து நிரப்ப போகிறாங்க, சரிங்களா? இந்த ஜாபுடைய வேலிடிட்டின்னு பார்க்குறப்ப 30/9/2021 வரைக்கும் இந்த ஜாபுடைய வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எக்ஸ்பைரேட் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் COVID-19 இருக்கிற, ஓகேங்களா? COVID-19 ஜாப் வந்து பார்க்குறதுக்கோசரம் இந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்து அங்கே விட்டுருக்காங்க. மொத்தம் வந்து 191 காலியிடங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்போ நம்ம பார்க்குறப்போ நர்சிங் சூப்பர்டென்ட் 83 வேகண்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 44,900 வரைக்கும் உங்களுக்கான பே ஸ்கேல் இருக்க போகுது. அடுத்து வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் 1 வேகண்ட் கொடுத்துருக்காங்க, 35,400. இது வந்து லெவல் பே ஸ்கேலுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இசிஜி டெக்னீஷியன் 4 வேகண்ட் கொடுத்துருக்காங்க, 25,500. ஹெமோட்டாலஜிஸ்ட் டெக்னீஷியன் 3 வேகண்ட் கொடுத்துருக்காங்க, 35,400 வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்க போகுது. ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டு 48 வேகண்ட் கொடுத்துருக்காங்க, 18,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சம்பள விகிதம் இருக்க போகுது. ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட், ஓகேங்களா? ஹவுஸ் கீப்பிங் அடிச்சா மெடிக்கல், ஓகேங்களா? 40 வேகண்ட் கொடுத்துருக்காங்க, 18,000 வரைக்கும் உங்களுக்கான பே ஸ்கேல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேப் டெக் அசிஸ்டண்ட் கிரேடு 2 9 வேகண்ட் கொடுத்துருக்காங்க, 21,700 உங்களுக்கு ப்ளஸ் அலோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபர் இதுக்கும் 3 வேகண்ட்டு, 29,200 இருக்குது. இது ஒவ்வொரு பதவிக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த அலோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு டெம்பரரி பேஸ் மட்டும்தான். அதாவது இவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற இந்த 30/9/2021 வரைக்கும் தான் இந்த பீரியட் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மேபி இந்த கொரோனா வைரஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதிலிருந்து உங்களுக்கு வந்து வேலை பார்த்ததுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு சம்பளத்தை முடிச்சுட்டு விட்டுருவாங்க, சரிங்களா? இதுதான் இது பண்ணுறது. ஸோ வாங்க, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டை நம்ம பார்த்துறோம். நர்சிங் சூப்பர்டென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் நர்ஸ் அண்டு மிட்வைஃப், ஓகேங்களா? பாஸ்ட் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஐசியூவில் உங்களுக்கு வந்து ட்ரைனடாக நீங்கள் இருக்கணும், சரிங்களா? டயாலிசிஸ் யூனிட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதில் ட்ரைனப் வந்து ஆயிருந்தால் உங்களுக்கு வந்து அது எலிஜிபிள் தான், சரிங்களா? இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 20-40 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட் வந்து பேச்சுலர் டிகிரி இன் பிசியோதெரபிஸ்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு வந்து 2 வருஷம் வந்து இந்த பிசியோதெரபிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் நீ உங்களுக்கு வந்து வச்சுருக்கணும். ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18-33. இசிஜி டெக்னீஷியன் இதுக்கு வந்து +2 தான் குவாலிஃபிகேஷன், 10th+2 கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் ஆஃப் சயின்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும், ப்ளஸ் டிப்ளமோ இல்லை டிகிரியில் இசிஜி டெக்னீஷியன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஒன்றும் சொல்லலை. சப்போஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் வச்சு இது பண்ணிக்கலாம். 18-33 வயசுக்குள்ளே உங்களுக்கான ஏஜ் லிமிட் இருக்க போகுது. அடுத்து ஹெமட்டாலஜிஸ்ட் டெக்னாலஜிஸ்ட் இது வந்து
பிஎஸ்சி ப்ளஸ் டிப்ளமோ ஹேமட்டாலஜிஸ்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே 20 இருந்து 33 வயசு வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் இருக்குது. ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட், ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ட், மெடிக்கல், ஓகேங்களா, இதுக்கு வந்து 10th மட்டும் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தால் போதும். இசிஜி யூனிட்டில் வந்து, ஓகேங்களா, ஐசியு யூனிட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். டயாலிசிஸ் யூனிட்டு அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து வேலை இருக்க போது அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூடுதல் உங்களுக்கு வந்து தகுதி தான். 18 இருந்து 30 வயசுக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2, இதுக்கு வந்து +2 தான் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் நீங்கள் உங்களோட +2 வந்து கொடுத்துருக்கணும். டிப்ளமோ மெடிக்கல் லேபரட்டரி, ஓகேங்களா, மெடிக்கல் லேபர் டெக்னாலஜியில் வந்து DMLT நீங்கள் குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். லேபில் மெடிக்கல் லேபில் இந்த மாதிரி வந்து உங்களை வந்து முடிச்சிருக்கணும். DMLT தான் அவங்க கேட்குறாங்க. 1 வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம், சரிங்களா. ஏஜ் லிமிட்டை பார்த்தப்ப 18 இருந்து 33 வயசுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ரேடியோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் +2 வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு, டிப்ளமோ இன் ரேடியோ கிராப்பர், எக்ஸ்ரே டெக்னீஷியன், ரேடியோ டயனஸ்டிக் டெக்னாலஜி 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன், ரேடியோ டயனஸ்டிக்ஸ் டெக்னீஷியன் இந்த மாதிரி இதில் 2 வருஷம் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள். இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்க்குறப்ப 19 இருந்து 33 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. SC ST வந்து 5 வருஷமும், OBC 3 வருஷமும், டிசபிலிட்டியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமும் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்க கேட்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குவாலிஃபைட் ஆகிறப்ப சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிரப்ப போகிறாங்க. அதனால் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் அட்டிய இன்டர்வியூ டைமில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அங்கே வந்து நீங்கள் காட்ட வேண்டியதாக இருக்கும். 30/9/2021 ஆஃப்டர் தான் உங்களுக்கு வந்து அது சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் போகிறப்ப உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், SC ST OBC EWS இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே செல்ஃப் அரெஸ்டட் காப்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கிரீமி லேயருக்கு வந்து வைக்க தேவையில்லை, அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஓசி கம்யூனிட்டியில் தான் வருன்றதெல்லாம் அதை நீங்கள் வைக்க தேவையில்லை. மற்ற இருக்கிற கம்யூனிட்டிக்கும் எல்லாமே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எடுத்து அது அட்ரஸ்டேட் வாங்கணும், செல்ஃப் அட்ரஸ்டேட் வச்சு தான் நீங்கள் வந்து காப்பி ஆஃப் தி கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பீரியடு வந்து பார்த்திங்கன்னா 30/9/2021 வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தும். மேபி கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்பையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து இது பண்ணிக்கும். அதாவது பீரியடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது, இல்லை இதோடையே நிறுத்துறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்னு பார்க்குறப்போ 30/4/2021 கடைசி நாள். உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்களோ அந்தந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான், சரிங்களா. டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது தான், சரிங்களா. ஒரு கூகுள் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஏஜ் உங்களுக்கு என்ன, என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, உங்களுடைய இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், போஸ்டல் அட்ரஸ்ஸு, என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, நியர்பை என்ன ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அப்புறமேட்டு ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் 1 MB, அப்புறமேட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி, ஜஸ்ட் ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். நீங்கள் எலிஜிபிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்ட்ரி கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சோடனே உங்களுக்கு அந்த ஜாப் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஆல் தம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கும் தனியாக வாட்ஸ்அப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அந்த லிங்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.